கிடைச்சில்ல, ஓட்டு கேட்கிற வேலையை உங்க ஊர்ல இருந்து ஆரம்பிச்சா வெற்றி நிச்சயம்னு அண்ணன் சொன்னாரு. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் அப்படி சொன்னேன். வழக்கம் போல இந்த தடவையும் எங்க கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். என்ன உங்ககிட்ட வந்து கடன் கட்ட மாதிரி கம்முன்னு இருக்கீங்க? ஐயா, நாங்க இவ்வளவு நாளா கண்ணை மூடிட்டு உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். அந்த காலம் எல்லாம் மழை ஏறி போச்சு. இனிமே சக்தி வேலையா யாருக்கு ஓட்டு போட சொல்றாரோ அவங்களுக்கு தான் போடுவோம். ஏமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? ஏன்னா இவ்வளவு நாளா ஏமாந்தது போதும். இனிமேலும் ஏமாற கூடாதுனா இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். நீங்க போலாம். என்ன ஓட்டு கேட்டு வந்தீங்களாக்கும்? அது எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க? வழக்கம் போல நீங்க எல்லாரும் ஐயா உங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடலாம்னு இருந்தோம். ஆனா இனிமே சக்தி வேலையா யாருக்கு ஓட்டு போட சொல்றாரோ அவங்களுக்கு தான் போடுவோம். ஏயா காலையிலும் சுத்துப்பட்டு எல்லா ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம். சக்தி வேலை ஐயா சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்ன அர்த்தம்? நல்லவங்க சொல்றபடி நடக்கிறதா முடிவு பண்ணிட்டு அதான் அர்த்தம். தலைவரே, நான் கேட்கிற கேள்விக்கு உங்க மனசு தொட்டு பதில் சொல்லுங்க பாப்போம். ஏழை எளியவங்களுக்கு இறக்கப்பட்டு உதவி செய்யறதுக்கு இவரை விட்டா வேற யாரு இருக்கா சொல்லுங்க பாப்போம். கஷ்டம்னு போய் கண் கலங்கி நின்னா கை நிறைய அள்ளி கொடுக்கற தர்ம குணம் அவரை தவிர வேற யாருக்கு இருக்கு? பிள்ளைங்க படிக்க வசதி இல்லையான்னு அவர்கிட்ட போய் நின்னா வாரி கொடுக்கற வள்ளல் குணம் அவரை தவிர வேற யாருக்கு இருக்கு? உங்களை மாதிரி போய் பேசாம உண்மையை பேசுற உயர்ந்த குணம் அவரை தவிர வேற யார்கிட்ட இருக்கு? இந்த மண்ணையும் மொழியையும் நேசிக்கிற சிங்கம் ஐயா அவரு, அவரு பேச்ச கேட்காம நாங்க வேற யார் பேச்ச கேட்போம்? என்ன பண்றது, வேற வழியே இல்ல. அந்த சிங்கத்தையே பாத்துட வேண்டியதுதான். மாலை எடுத்துருவாங்கப்பா. வெற்றி மாளிகை எலெக்ஷன் வந்துருச்சு. சண்டாலை சர்வாதிகாரின் புனித வாரி தூத்துறீங்க. அதான் இப்ப சாணக்கேன்னு போயிட்டு இருக்கல்ல. ஆமா, அந்த கூட்டணியை விட்டுட்டு ஏன் இந்த கூட்டணிக்கு மாறினீங்க? அவங்க விட இவங்க ஒரு சீட்டு கூட கொடுக்கறாங்கல்ல. ஒரு சீட்டுக்காக கொள்கையை விட்டுட்டீங்க. மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க தம்பி. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மறந்துட்டீங்க. அவங்க பெத்த பிள்ளைகளுக்கு உங்களை பேர் வைக்க சொல்லி சந்தோஷப்படுறாங்களே, அவங்கள மறந்துட்டீங்க. இவங்க வீட்டுல சோறு இல்லைன்னா கூட இருக்கிறத வித்து உங்க பிறந்த நாள் நினைக்க அன்னதானம் பண்றாங்களே, இந்த அன்னாடம் கட்சியில மறந்துட்டீங்களா? இந்த பொண்ணு யார் தெரியுமா? உங்களால பூவையும் புட்டையும் இழந்த அபாக்கியவதி. நீங்க ரெண்டு பேரும் வேற வேற கூட்டணியில் இருந்தப்போ உணர்ச்சிகரமா பேசி உங்க கட்சிக்காரங்களை தூண்டி விட்டீங்களே. எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கு சத்தாங்க தெரியுமா? எத்தனை குடிசைகளை தீ வச்சு கொடுத்தாங்க தெரியுமா? அந்த கருகி சத்தவனோட பொண்டாட்டி தான் இந்த பொண்ணு. இந்த அம்மாவுக்கு ஒரே பையன். கண்ணே கண்ணு பொண்ணே பொண்ணு புத்தி புத்தி வளர்த்தாங்க. நீங்க தூண்டி விட்டதுனால இப்ப பையனை இழந்துட்டு தனியா தவிக்கிறாங்க. அந்த சாவோட வாசம் கூட இன்னும் போகல. அதுக்குள்ள நீங்க என்ன இடத்தேர்தல் ரெண்டு பேர் கையை கொத்து விட்டு நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? உங்களுக்காக எவ்வளவு பணம் விழுந்ததுன்னு கவலைப்படாம எவ்வளவு பணம் பணம்னு கணக்கு போட்டுக்கிட்டு நீங்க கூட்டணியை மாத்திக்கிட்டீங்க. ஆனா இவங்க வேதனையை மாத்த உங்களால முடியுமா? நல்லா கேளுங்க தம்பி, எங்களுக்காக கேள்வி கேட்கறதுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? பாதிக்கப்பட்ட இவங்களை பத்தி நீங்க கவலைப்படாம இருக்கலாம். அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. மக்களை வாழ வைக்கணுங்கிறதுக்காக அரசியல் நடத்துங்க. அவங்களை ஏமாத்துறதுக்காக அரசியல் நடத்தாதீங்க.
சக்திவேல் எப்படி சொல்லிட்டு போறாரு? இவரோட ஆதரவு இல்லைன்னா என்னையா? இவங்க தம்பி தங்கராஜ பார்த்து ஆதரவு கேட்போம். சரியா, இவர மாதிரி அவருக்கும் செல்வாக்கு இருக்கா? என்ன இருக்கான்னு அவ்வளவு ஈஸியா கேட்ட. அவரு பின்னாடி எதையும் செஞ்சு முடிக்கிற ஒரு இளைஞர் படைய இருக்கு. சரி, இப்ப இந்த தங்கராஜ் தம்பி எங்க இருப்பாரு? கோயில தண்ணிய போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. அதை கேட்க நீ யாருற? அவங்க என்ன உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா? சொல்லுங்க. வேணும் தம்பி. நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உங்க வளம் தெரிஞ்சதோட தம்பி தேடி வந்திருக்கோம். நீங்க மட்டும் இறங்குனீங்கன்னா என்னமா நடக்கும் தம்பி? இறங்கிட்டேன். ஐயோ, சைக்கிள்ல இறங்க சொல்ல தம்பி, அரசியல்ல இறங்க சொல்றோம்.
என்ன யோசிக்கிறீங்க தம்பி? அரசியல்னா அரசியல் பத்தி தம்பிக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இப்ப அவரு நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அந்த விஷயத்த பேசுனா தம்பி, முதல்ல ஆதரவு கேட்டு உங்க அண்ணன் தான் போனோம். அவர் இல்லைட்டாரு, அதான் உங்ககிட்ட வந்தோம். அவருக்கு எந்த விதத்துல நீங்க குறைஞ்சு வரல தம்பி. அதே ஹைட்டு, அதே வெயிட்டு, அதே கலரு, மொத்தத்துல அவரே தான் நீங்க. ஆமா, அவரையே உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னாரு. போன தடவை எதிர்த்து கூட்டணியில இருந்துட்டு இந்த தடவை ஒன்னா கை கொத்துட்டு வரீங்கள, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு மடத்தனமா கேக்குறாரு தம்பி. உங்க வசதியை பத்தி தான் கவலை போடுறீங்க, மக்களை பத்தியே கவலை போடுறது இல்லன்னு முட்டாள்தனமா பேசுறாரு தம்பி. மக்களை வாழ வைக்கிறதுக்கு அரசியல் பண்ணுங்க, ஏமாத்துறதுக்கு அரசியல் பண்ணாதுன்னு அறிவிட்டத்தனமா பேசுறாரு தம்பி. சொல்லுங்க தம்பி, உங்க அண்ணன் அறிவுதா? எங்க அண்ணன் என்ன பத்தி எது வேணும்னு சொல்லலாம்டா. எங்க அண்ணனை பத்தி ஏதாவது தப்பா பேசுங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாயா? வித்தியாசமான அண்ணன் தம்பியா இருக்காங்க. ஏரிக்கரையின் மேல ரொம்ப தேய்க்காதப்பா, வெள்ளையாட போது. உன்னால நான் கேட்டா என்னால நீ கேட்டங்கிற மாதிரி இப்ப என்ன எருமாடு கழுவிச்சிட்டே நீ. என்ன உன்னால நான் கேட்டா என்னால நீ கேட்டேன்னு நான் தான் சொன்னேன். டான்ஸ் பார்த்தோம்னா பொறப்பெல்லாம் வாடானு நீ தான் சொன்ன. தம்பி நல்லா ஃபைட் பண்ணும் பாக்கலான்னு. ஏய், என்னடி வளவளன்னு பேசிட்டு இருக்கியா? ராத்திய உடுங்க தட்டுக்கிடு. நீங்க பாட்டுக்கு வட சுடுற ஞாபகத்துல நடுவுல ஓட்ட போட்டு போறீங்க. அது சரி, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் எருவித்த குடும்பம் தானே, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதா? தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்பாவுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு கூட அந்த ஆள் ஆறு ஆத்தத்தை வாய போனது பாத்தீங்கல்ல? இப்ப அணுவீங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏய், ஆளு வீணு சொன்ன பல்ல உடைச்சிருவேன். அப்பா வரட்டும், உன்னை வச்சுக்கிறேன். அவன் மூஞ்சினே முடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். கோயிலுக்கு போறேன். ஆடுற ஆட்டத்தை பாத்துக்கிட்டீங்களாக்கும். அவங்களுக்கு தான் புத்தி இல்ல, உனக்கு எங்க புத்தி போச்சு? அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க சொல்லியும் பண்ணுங்கப்பா. ஓ, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? எட்டி உதச்சுன்னா இடுப்பு நம்ம கலண்டரும். ஆமா, நீங்க உதச்சு உதச்சுதான் வரிசையா படுத்திருக்காங்க ஆஸ்பத்திரியில. என்னடி முனங்குற, எம்ஏ படிச்சிருக்கானே எம்ஏ. அந்த சின்ன பையனுக்கு இருக்காரு கூட உனக்கு இல்ல, அது ஆட்ட பக்கம் வந்தானா? சக்திவேலு, இப்ப என்ன நடந்து போச்சு? அவன் ஆடு ஆட்டத்தை பாக்கவா இவங்க போனாங்க? கோயில் திருவிழாக்கு போனாங்க. போற இடத்துல கொஞ்சம் மின்ன பின்ன நேரம் ஆகிறதா? இதுக்கு எப்ப குதிக்கிறேன்? அட, நீ சும்மா இருமா. உடனே உன் மருமகளுக்கு சப்போர்ட்டா வந்துருவியா? உங்க அண்ணன்மாருக்கு ரெண்டு பேரும் ஆறு ஆட்டம் உனக்கு தெரியுமா? அதுக்கு பெத்து வச்ச ரெண்டு கழுதை என்னமா ஆடுதல் உனக்கு தெரியுமா? விவசாய கட்ட குடும்பமா இருக்கு. நீ சும்மா ரெடி. என்ன பத்தி என்னதான் நினைக்கிறேன்? இந்த கிழவ ஆப்ட வச்சு போட்டிருக்கானு பாக்குறியா? உங்க ரெண்டு பேத்துக்கு பேண்ட் போறது சொல்லி கொடுத்த உடனே நான்டா திரும்ப இருந்து பக்கா. எந்த வேலை தெரிஞ்ச மெக்கானிக்கல இவ்வளவு ஸ்பேனர் மாட்டி வச்சிருக்கிறான்? இந்த தாத்தா வீட்டுக்கு வரலையா? உங்களை தான் கேக்குறேன். வர சொல்றேன். வரமாட்டார். ஏன்? அவர் கோபமா இருக்காரு. திருவிழாவுக்கு போக கூடாதுன்னு சொல்லியும் திருட்டுத்தனமா திருவிழா போய் ஆட்டு வந்துட்டீங்க. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏய், வர சொல்றா. அவர் கோபத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கு. வந்து வண்டியில உட்கார சொல்லு. மிஸ்டர் ஓல்டுமேன், எக்ஸ்கியூஸ் மீ, கூப்பிடுறாரு. ஏய், வர்றாரா இல்லையா? நான் ஒண்ணு ரெண்டு மூணு சொல்லுவேன், அதுக்குள்ள வந்து வண்டியில உட்கார சொல்லு. உடனே டூ மூணு போரம்போ, தங்கராசன் வண்டி வருது. அக்கா இங்க பாரு, பேரன் சைக்கிள் ஓட்டுறதும் பெருசு பின்னாடி உட்காந்துட்டு போறதும் பேரன் மேல கோபம் போல இருக்கு. அதான் பெருசு கோணிக்குச்சு. கோபம் வந்தாதான் இப்படி, இல்லைன்னா இது குஷியா இருக்கும் போது பாக்கணுமே. அப்பா, நாடகமெல்லாம் கண்டே நுந்த நாடும் விழியிலே, ஆடும் விழியிலே, கீதம் பாடும் மொழியிலே, கூத்தாடும் கொண்டையிலே, குஞ்சுதடி மல்லிகைப்பூ. தங்கராசா, அங்க போற பத்திய காவத்தா தலையில புள்ளுக்கிட்ட வச்சுக்கிட்டு உருமண மல்லிகைப்பூவை கொண்டையில வச்சுக்கிட்டு சின்ன வயசுல எப்படி இருப்பா தெரியுமா? சும்மா புதுசா மாட்டின பம்பு செட் மாதிரி இந்த பெருசு இப்படி அனுப்பு பண்ணுமாக்கு. முன்னாடி உட்கார்ந்த விட பின்னாடி உட்கார்ந்துதான் நல்லது.
சின்ன மாப்பிள்ள ஆனதை நம்ம பார்த்ததுக்கு பெரிய மாப்பிள்ள இந்த குதி குதிக்கிறாரு. பேசாம பெரிய மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள ஒண்ணா சேர்த்து வச்சிருவோமா? கெட்ட வார்த்தையில திட்டி விடுவேன். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா நம்மள பிரிச்சிருவாங்க. அது சரி, பெரிய மாப்பிள்ள நம்மள விவசாய கட்ட குடும்பம்னு சொல்லிட்டாரு. அத நினைச்சாதான் ஃபீலிங்கா இருக்கு. ஏன் ஃபீல் பண்ற? விவசாய கட்ட குடும்பம் தான் ஒத்துக்க. ஆனா விவரம் இல்லாத குடும்பம் இல்லையா? ஒரே ஒரு தங்கச்சி இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மொத்த குடும்பமும் வருஷ கணக்கில் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோமே, நம்மள விவரம் இல்லாதவங்க. இப்பவே இந்த பொடியை இந்த போடு போறானே, நாளைக்கு பெரியவன் ஆயிட்டான்னு வச்சுக்க, வண்டியும் மாட்டி தனித்தனியா பிரிச்சிருவானுங்களே. அதாவது என்னைக்கு இருந்தாலும் நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவான்னு சொல்றேன். அதனாலதான் சின்ன மாப்பிள்ளை மடக்கி போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி எப்படி மடக்குவீங்க? சந்தேகத்துல பிறந்தவனே, ஆளுக்கு ஒண்ணு ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு பத்தி வச்சிருக்கோம்? வலை வீசி அமைக்கிற வேண்டியதானே. எங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. உங்களுக்கும் தோணுதா? நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம், வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா போதும். அதாவது நம்ம பொண்ணுங்களை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு படிக்க வச்சோம். அவளுங்க இன்ஜினியர் ஆகல சுப்பீர் ஆகல, திரும்பி வந்துட்டாளுங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு பொண்ணுங்களையும் லவ் பண்ண அனுப்பிச்சிருவோம். சின்ன மாப்பிள்ள எங்க இருந்தாலும் சுத்தி சுத்தி வர சொல்லுவோம். பெத்தப்ப இதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னா தொழில் மாறிடும்.